அனைவருக்கும் வணக்கம். சன் டிவியில் ஒளிபரப்பாகும் மிக பிரபலமான தொடர் தெய்வ மகள். இது கடந்த சில வருடங்களாகவே ஒளிபரப்பாகி வருகிறது. தெய்வ மகள் தொடர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த தொடர் உழைக்கும் பெண்களின் வாழ்க்கையை குறிக்கிறது. மேலும் இந்த கதை பொதுவான சமுதாயத்தில் பெண்களின் பங்களிப்பு, வாழ்க்கையில் கவனம் செலுத்துதல் போன்றவற்றையும் சுட்டி காட்டுகிறது. ஒரு தொழிலாளர் பெண்ணின் மகிழ்ச்சிகள், துக்கங்கள், சோதனைகள் மற்றும் துயரங்களை வெளியே கொண்டு வருவதை இலக்காக கொண்டு இந்த கதை அமைந்துள்ளது. தொடக்கத்தில் இதனை மையப்படுத்தி தொடரின் கதைக்கு சென்றாலும் தற்போது அப்படியே தலைகீழாக மாறியுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியான தெய்வ மகள் சீரியலில் தண்ணீரில் ஊசி மூலம் விஷம் கலப்பது போன்று காட்சி அமைத்துள்ளனர். ஏற்கனவே சமூகத்தில் பல்வேறு குற்றங்கள் நடக்கையில் இது போன்று புது புது உத்திகளை இவர்களை கற்றுத்தருவது வேதனை அளிக்கிறது என்று மக்கள் சமூக ஊடகங்களில் குமுறுகின்றனர். கில்லி படத்தை போன்று எத்தனை இடங்களில் மிளகாய் பொடி உபயோகித்து குற்றங்கள் நிகழ்ந்துள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். சினிமாவை விட சீரியல்கள் வீடுகளுக்குள் புகுந்து பல்வேறு உறவுகளை சீரழித்து வருகிறது. இந்த நிலையில் இது போன்று வக்கர எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதை போன்று சீரியல் எடுப்பதை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும். சீரியல் என்பது பொழுதுபோக்கு என்பதையும் மீறி இப்போது பல குடும்பங்களை எப்படி சீர்குலைப்பது, கள்ளக்காதல், மாமியார் மருமகளை தீர்த்து கட்டுவது இப்படித்தான் அதிகம். இது போன்ற சீரியலை தடை செய்தால் பல குடும்பங்கள் நன்றாக இருக்கும். குறைந்தபட்சம் சினிமாவைப் போல் தொலைக்காட்சி தொடர்களுக்கும் சென்சார் போர்டு அமைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. நன்றி.